இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் தன்னை ஒருவர் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த தன்னை ஒருவருங்கக்கூடிய தலைப்பில் ஏற்கனவே பார்த்தோம். பதிவேற்றம் ஆகலை, அனைய நிகழ்வு என்ன சூட்சமமான நிகழ்வை உணர்த்தினாரோ எனக்கு தெரியலை, அதனால் பதிவேற்றம் ஆகலை அப்படிங்கிறதுனால மீண்டும் இன்றைக்கி நினைவாக பண்ணுறோம். தன்னை ஒருவர்க்கு அறிவு அறிதாய், தானே தானாய், எங்கும் நிறைந்து உன்னற்கு அறிய பரவழியாய், உளவா அமுதாய், ஒளிவிளக்காய், என்னுள் கலந்தாய், யான் அறியாது இருந்தாய், இறைவா இனியேனும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ. எனக்கு இது மணிவாசகர் வந்து யான் உன்னை உணருமாறு உணர்த்தே அப்படின்னு, நான் என்னால் உணர முடியாது, நான் வந்து எப்படி உணரணுமோ அப்படி நீ உணர்த்தினா நான் உணர்ந்துக்குவேன். எப்படி உணர வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியல. இங்கே கோயிலில் உணர வச்சிருக்கிறாரா, அங்கே குளத்தில் உணர வச்சிருக்கிறாரா, அங்கே உணர வச்சிருக்கிறாரா, இங்கே உணர வச்சிருக்கிறாரா, எங்கே உணர வச்சிருக்கிறாரு, அங்கே உணரக்கூடிய தன்மையை அது எனக்கு நீ உணர்த்தினா தான் நான் உணர முடியும். நான் எங்கே நீ உணர்த்தியோ அங்கே உணரும்படியான ஒரு திருக்கரணை நின்னை பெருமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாது. இறைவனாக பார்த்து நம்மளை வந்து அவனை உணர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம உணர முடியுமே தவிர, நாமா நம்ம எதிரால் கடவுள் வந்து நின்று நான் தாண்டா கடவுள்னு சொன்னானோ, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துருச்சு பாரு, அவன் கடவுளாக நான் அதை நம்பணுமா, இப்படி தான் நம்ம அது முன்னாலன்னா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவு தர்க்கம் குதர்க்கம் அப்படியெல்லாம் வரல. அந்த காலத்திலே பேச்சுக்கு சொல்லுவாங்க, உண்மையிலே இல்லை. தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் முதல்ல அவர் வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்ய வரும்போது யாருமே அவரை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அப்புறம் ஜனகாதி முனிவர்கள் நால்வரோடும் வந்தால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜனகாதி முனிவர்களை கூட்டிகிட்டு தான் தட்சிணாமூர்த்தி இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவன் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் இவங்க இன்னாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. இல்லாட்டி நம்மளும் எல்லாரையும் மாதிரி தானே இவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தும் ஒரு ஆள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியே இறை உணர்வையும், இதுதான் இறை உணர்வு அப்படிங்கிற மாதிரி நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ நாம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறோம், நாம் வந்து ஒரு மனம் ஒன்றி உடல் ஒன்றி உணர்வு ஒன்றி இறைவன் நமக்கு உணர்த்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் வச்சுக்குவோம், அப்படி உணர்த்தும் போது நம்ம தன்னை மறந்து அப்படி இருக்கிறோம். தன்னை மறத்தல் அப்படின்னா மனம் செத்து போய் உடல் செத்து போய் அப்படி இல்லை, தன்னை மறத்தல்னா இந்த உலக லௌகீகமான உலகத்தில் உண்டான சிந்தனைகள் அனைத்தும் மறந்து அந்த பேர் உணர்வோடு நாம் ஒன்றி இருக்கிறதுக்கு பேர் தான் தன்னை மறத்தல்ங்கிறது. அப்போ வந்து என் புலன்களுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் அப்படின்னு இதை சொல்கிறாரு. புலன்கள் வந்து இதை நான் இதை வந்து புரிஞ்சுக்கணும், நான் வந்து இந்த புலன் கண்ணுக்கு அதாவது காட்டாதன எல்லாம் காட்டி தாழ்காட்டி, அப்போ அந்த கண்ணுக்கு அந்த ஒளியை அவர் கொடுக்குறார். காதுக்கு அந்த கேட்பதற்கரிய நாதத்வனியை அவர் காதுக்கு கேட்க வைக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அததுக்கான அனுபவிக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை இறைவன் கொடுக்கறதுனால என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம பொறிகள் வந்து அனுபவிக்கக்கூடிய அளவில் கடவுள் இன்பம் இருக்கும். அப்போ பொறிகள்லாம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறாரு. ஐந்து மடக்கு என்பர் அசேதனம், அஞ்சு அடக்கு அஞ்சு அடக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஐந்து மடக்கினால் அசேதனம், ஐந்து மடக்கும் அமரரும் அங்கு இல்லை. அப்போ நீ அஞ்சு மடக்கு அஞ்சு மடக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அஞ்சு மடக்குனா அஞ்சு மடக்கினா என்ன பொருள், இதுக்கு அஞ்சு செயல்படுதா இல்லவே இல்லை, இதுக்கு அஞ்சு செயல்படுதா இல்லவே இல்லை, இந்த புத்தகத்துக்கு அஞ்சு செயல்படுதா இல்லவே இல்லை. அப்போ அஞ்சுன்னு செயல்படாத போது அது வந்து அசேதன பொருளால் ஆயிரும், அது எதை கொண்டு எதை அனுபவிக்க முடியும். அப்போ ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலா, இவங்க விவரம் இல்லாமல் இப்படி சொல்கிறாங்க. ஐந்தும் மடக்கினால் அசேதனமாம் என்றுட்டு ஐந்து மடக்கும் உபாயம் அமரரும் அறிகிறது. அப்போ நமக்கு ஐந்து மடக்குனா என்னென்னா அது புறவழி போகிறதில் விட்டுட்டு நம்ம வாட்டில் உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நேரத்தில் திரும்ப புறவழி சிந்தனைக்கு மனம் வந்துடுது. அப்போ அந்த புறவழி சிந்தனைக்கு மனம் வந்தபோது புறத்தே உண்டான பொருட்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம என்னவாக இருந்தோம், எதை அனுபவித்தோம், அனுபவம் எது, அனுபவிப்பவன் எதன், யார் அனுபவத்தை தந்தான், இது மாதிரி நம்ம சிந்தனை செய்யும்போது அதை அந்த சிந்தனையை உணர்ந்த அடியவர்கள்ட்ட போய் அதான் அடியவர் கொட்டு அடியவர் கொட்டுன்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருந்தேன், வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தேன், கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு என் உடலில் இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட்டது, எங்கள் உணர்வில் இந்த மாதிரி மாறுதல் ஏற்பட்டது, இது என்னன்னு கேட்கும்போது இது தாண்டா நீ வந்து உணர வேண்டிய பேர் உணர்வு அப்படின்னு அவங்க நமக்கு உணர்த்தி தருவாங்க பாருங்கள். அதை யான் உணர்மாறு உணர்த்தே, யான் உரைக்குமாறு உணர்த்தே,
இது மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்கிறார், நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினைய. நான் உன்னை எப்படி பெறுவது, அந்த அருள் நிலையை பெறுவதற்கு. இப்போ சாதாரணமாக நான் நம்ம இந்த கருத்தை நம்ம நிறைய தர பார்த்துட்டோம். இருந்தனாலும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலை, என்னம்மா இறைவனை பெறுவதற்கு வேறு நிலை வேணுமா? இப்போ நம்ம பஞ்சபூதங்களோடும் பஞ்சபொறிகளோடும் பஞ்சபுலன்களோடும் அப்படியான ஒரு உடலை சமைச்சு தானே வந்திருக்கிறோம். இன்னும் இறைவனை உணர்த்ததுக்கு இறைவனாம் நிலைமை பெறுவதற்கு வேறு என்ன வேணும்? சாதாரணமாக ஒரு ஒரு விண்கலம் தயாரிக்கிறாங்க. அந்த விண்கலத்தில் அந்த அது ராக்கெட் புறப்பட்டு போகிறதுக்கு அதை விண்கலத்தில் செலுத்தக்கூடியதுக்கு தனியான அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு கெமிக்கல் பொருள் அது உள்ளே போடுறாங்க. அந்த பொருளை தாங்கி செல்லக்கூடிய அளவிற்கு அந்த விண்கலம் அமைக்கப்படணும். அந்த ஜிஜிஎம் ஸ்டான்சியம் இதெல்லாம் வந்து விண்பொருளை ஏந்தி அந்த விண்கலத்துக்குள்ளே போடக்கூடிய பொருள், அதை ஏந்தி செல்லக்கூடிய இது போய் தான் அங்கே போய் ராக்கெட்டில் போய் லான்ச் ஆகும், பொருத்தப்படும். அப்போ நான் என் உடம்பில் காமக்ரோதாதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளார அந்த பேருணர்வு வந்து நான் எதோடு லான்ச் ஆக வேணுமோ அதோடு லான்ச் பண்ண முடியாது. அப்போ இறைவன் வந்து நான் வந்து அவனுடைய நிலையை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ, எனக்கு உன்னுடைய நிலையை பெறுமாறு, உன்னுடைய அருள்நிலை என்னங்கிறத பெறுமாறு. அருளாம் நிலை என் பாத்திரத்துக்குள்ள அவனுடைய அருள் அனுபவம் தோன்று 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 வந்தாதான் அந்த அருள் அனுபவத்தின் மூலமாக நான் வந்து பேருணர்வு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த இந்த கொள்கலனுக்குள்ள அந்த ஜிஜிஎம் ஸ்டான்சியம் இதெல்லாம் போய் போட்டால் இந்த கொள்கலன் வெடிச்சிடக்கூடாது. இது சாதாரணமாக அந்த ஜிஜிஎம் ஸ்டான்சியம் எல்லாம் சாதாரணமான கதிர்வீச்சு பொருட்கள் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த கதிர்வீச்சே இப்படி இருந்துச்சுன்னா இந்த அகில உலகத்தையும் இயக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் எப்படி இருக்கும்? இது சாதாரண கதிர்வீச்சு. இந்த கதிர்வீச்சு செல்லக்கூடியது இத்தனை கிலோமீட்டர் நீளாகலத்துக்கு இது போகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதனுடைய வீரியம் வீச்சும் இல்லை. ஆனால் பேருணர்வுனுடைய வீரியமும் வீச்சும் எவ்வளோ பெருசு இருக்கும். இந்த இரத்தத்தில் உண்டான எல்லா செல்களையும் மாற்றி அமைச்சு புதிய ஒரு உடம்பையே படைக்கக்கூடியது அந்த பேருணர்வு. அது நம்மளுக்குள்ளே இருக்கணும்னா நமக்கு ஒரு நம்மளுடைய உடம்பை பக்குவப்படுத்தணும். அதுக்கு அருளாம் நிலையே எனக்கு நீ தர வேண்டும்னு வேண்டிக்கிறாரு. அப்போ நீ எப்படிப்பட்டவன், தன்னை ஒருவருக்கு அறிவு அறிதாய் தானே தானா எங்கும் நிறைந்து உன்னற்கரிய ஒரு வழியா. நான் உன்னை வாங்கிக்கிடணும்னா நீ இவ்வளவாகவும் இருக்கிற, உன்னை வாங்கிக்கிறதுக்கு நீ சாதாரண பொருள் இல்லை நீ. ஆனால் வந்து ஸ்டான்சியம் கொடுங்க ஐயா எனக்கு, நான் வந்து இந்த இந்த உடலுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடையில் போய் நான் இது வந்து கதிரியக்க பொருள் எனக்கு கொடுங்க, அதுக்கான பொருளை பாத்திரத்தில் வச்சு கொடுங்க, அதுக்கான கண்ணாடி குடிகளை வச்சு கொடுங்க, நான் உள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருளை வாங்கிடலாம். நம்ம உள்ளே போட்டுக்க முடியுமா? அதுக்கான வடிவமைக்கப்பட்ட அந்த இது அந்த பொருளுக்குள்ளே தான் அதை போட முடியும். அப்போ இது வந்து நீ எப்படிப்பட்டவன், தன்னை ஒருவருக்கு அறிவு அறிதாய் தானே தானால் எங்கும் நிறைந்து ஒன்னற்கரிய வரவழியாய் உலவாமதாய் ஒளிவிளக்காய். நீ பெருசுக்கெல்லாம் பெருசு, உன்னை பற்றி நினைச்சே பார்க்க முடியாது. உன்னற்கரிய வரவழியாய் அகண்டிதாகார வஸ்துவாக பெரிய வழியாக இருக்கிற உன்னற்கரிய வெறுவழியாய் உலவாமுதாய் ஒளி விளக்காய். நீ வந்து அமுது வந்து கெட்டு போகாத அமுது, நீ வந்து சாதாரண அமுது இல்லை. இப்போ தேவர்கள் கடையும் போது கிடைச்ச அமுது வந்து தேவர்கள் நிறைநிலை அனுபவம் பெற்றவர்கள் அல்ல. ஒரு பிரம்மாவுக்கு இத்தனை ஆண்டுன்னு கணக்கு, ஒரு விஷ்ணுவுக்கு இத்தனை ஆண்டுன்னு கணக்கு, ஒரு ருத்ரனுக்கு இத்தனை ஆண்டுன்னு கணக்கு. அப்போ அத்தனை அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் கூட அதுக்கு உள்பட்டு அவங்க சாகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அமுது சாப்பிடுறாங்க. இந்த அமுது அப்படி இல்லை. இந்த அமுது லைஃப் டைம்க்கு அவங்களுக்கு இனிமேல் வந்து அமுது சாப்பிட வேண்டிய அந்த அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போகக்கூடியது இல்லை. எந்த எல்லை வரைக்கிறானும் எப்படி பேரருளோ, எப்படி அந்த பேரண்ட நாயகனோ, அது மாதிரி தன்னை ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அவன் தன்னை கொடுத்து நம்மளையும் ஒப்பாரும் இக்காரும் இல்லாமல் ஆக்குறான். அதனால தான் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவமாம்பதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிமையே ஆய சுபதம் அளித்த அப்படிங்கிறாங்க. அப்போ இத்தனையும் அவன் தரான், அதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு தகுதி வேணும். அதுதான் இதில் வந்து நமக்கு அவர் உணர்த்த விரும்புது. அவன் கருணையே வடிவானவன், அவன் அள்ளித்தரான். நீ வாங்கிக்கிறதுக்கும் உடம்பை பக்குவப்படுத்திக்கிட்டியா? தன்னை ஒருவருக்கு அவன் எதை தாரான் பாருங்க, தன்னை ஒருவருக்கு அறிவறிதாய். அவன் எப்படிப்பட்டவன், ஒருவருக்கும் அறிவதற்கு அறியவன் தானே தானாய். அவனே அகண்ட பிரகாசமானவன், எங்கும் நிறைந்து உன்னற்கரிய வரவழியாய் உலவா அமுதாய் ஒளிவிளக்காய் என்னுள் கலந்தாய். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் எனக்குள்ள கலந்தான், யான் அறியாது இருந்தான்.
அவன் முதல்ல ஒரு அருள் அனுபவம் கொடுத்தான், அதை பெற்றுட்டேன். இதுதான் அருள் அனுபவம்னு எனக்கு தெரியல. யான் அறியாது இருந்தார். உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எப்படி வந்து ஒரு நோயுற்றவனை எத்தனை டோசேஜ், 250 மில்லிகிராம் கொடுத்தா அந்த இவனுடைய பாடி தாங்குமா, 100 மில்லிகிராம் கொடுத்தா தாங்குமா, மருந்தினுடைய அளவு வந்து நமக்கு எழுதி தரும்போது தருவாங்க, இத்தனை மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் எழுதி தருவாங்க. அப்போ இது 500 போட்டால் தாங்குமா அப்படிங்கிற மாதிரி போட்டு, அப்போ என்னூல் கலந்தார், அதை போட்டு வச்சுட்டான். இந்த உடம்பு எத்தனை தாங்குது, ஒரு வாரம் கழிச்சு வாங்கய்யா அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். ஒரு வாரம் நம்ம கழிச்சு போனால் நம்மளுடைய உடம்பு நிலையை பார்த்துட்டு, சரி இது தாங்கியிருக்கு, வலி எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது எல்லாம் கேட்டுட்டு, பரவாயில்ல இதுக்கு மேலே இன்னொரு கொஞ்சம் ஹையர் டோஸ் போட்டு இந்த உடம்பை சீர் பண்ணலாம் அப்படின்னு. என்னூல் கலந்தால் யான் அறியாது இருந்தால், கொடுத்த மருந்து எது என்ன வேலை செஞ்சிச்சு நமக்கு தெரியுமா, தெரியாது. யான் அறியாது இருந்தா, இறைவா இனிமேனாலும் வந்து நீ உள்ளே புகுந்ததுனால இந்த மரணமலா பெருவாழ்வுங்கக்கூடிய பேர் உணர்வை பெறுவதற்கு இந்த உடம்பை நீ தயாரிக்கிறேங்கக்கூடிய நிலையை நான் உடனும். இறைவா இனியேனும் நின்னை பெருமாறு எனக்கு அறளாம் நிலையை கொடுக்க நினையாயம். நினையும் நினைவு கெட்டாத நெறிபெற்று உணர்ந்த நெறியாளர் வினையை கறக்கும் பரம இன்ப வெள்ளப்பெருக்கே, நினதாரலால் மனைவி புதல்வர் அன்னை பிதா மாடு வீடு என்று மயக்கந்தனையும் மறந்து இங்கு வின மறவாத்தன்மை வரும்போது அமையற்கு. இப்போ நம்ம வந்து அருள் அனுபவத்தில் தோஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகியல் அனுபவம் நமக்கு வராது. எப்போ வரும்? ஐயோ நான் சாதாரணமாகவே அருள் அனுபவம் விட்டுருங்க, நல்ல கதை கேட்குறோம், ஊர்வம்பு நமக்கு ஊர்வம்பு கேட்க பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ ஊர்வம்பு கேட்க பிடிக்கிறவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம். நான் அந்த கதையை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு சார் இருந்தார், அவர் நம்ம சத்சங்கத்தை ரொம்ப விரும்புவார். அவர் அப்போ தான் திருமணமாக்கி மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு திருமணத்தில் நாட்டமில்லை, குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் இங்கே மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அங்கேருந்து இங்கே வந்து எங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார், காலையில் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் அவர் தன்னை மறந்து அவர் பேசுகிறாரு, தன்னை மறந்து அவருடைய என்ன பாடல் படித்தாரோ அதனோட பாடல் பொருள் அது இது எங்கெங்கெல்லாம் போகிறோம் எல்லாம் சொல்கிறார். நான் பொறுமையாக கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டு இருந்துட்டு, கொஞ்ச நேரம் இல்லை மணிக்கணக்காக போயிட்டு 10:30 ஆகிட்டு, சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு. சாப்பிடுவாங்க சார். இல்லை நான் என் வீட்டுக்காரியை கூட்டிகிட்டு இருந்துட்டேன்ல, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்தேன், வீட்டுக்காரிங்க வந்துட்டானே. ஆ, அதை உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்படியா சார்? அப்போ அவங்களும் இன்னும் சாப்பிடலாம் சார். இப்போ எங்கே வந்தீங்க நீங்கள்? எங்கே வந்திருக்கீங்க? இல்லை ரவை வாங்கிட்டு சொன்னால் உப்புமா கலர்றதுக்கு, நான் உங்களை பார்த்து வீட்டுக்காரி வந்துட்டான்னு சொல்லிவிட்டு ரவையை வாங்கிட்டு போவோம், பொறிகடலை சட்னிக்கு தேங்காய் பொறிகடலை ரவை 3 வாங்கிட்டு சொன்னான், நான் வந்துட்டேன் சார். இந்நேரம் வரைக்கும் அவங்க புதுசாக கல்யாணம் முடித்த பொண்ணு, இந்த ஊருக்கு யாரும் தெரியாது, அந்த பொண்ணை கொண்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டில் இங்கே இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டப்பட தான் நினைவு வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு நினைவே வரல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, சரி பரவாயில்ல இந்த அங்கே தேங்காய் இந்த அங்கே பொறிகடலை கொஞ்சம் மாவு ஒரு டிஃபன் பாக்ஸில் தரம் கொண்டுட்டு போய் தோசை போட்டு சாப்பிடுங்க, இனிமேல் நீங்கள் போய் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு, சரி கொடுங்க அப்படின்னார். எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த வாரமும் அதே காரியத்தை பண்ணுறாரு. சார் வீட்டில் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன் சார், வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா, கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, நீங்கள் வரும்போது இல்லாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை அவங்க ரொம்ப கூச்சப்படுத்தாங்க, நான் கூப்பிட்டேன் அவங்க வரலன்ட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, 4 இட்லியை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் கதை பேசுங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கள இப்படி இப்போ இடையில விட்டுட்டு இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் புதிதாக திருமணமாகி வந்த மனைவியை கூட விட்டுட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழைஞ்சவொடனே தன்னை மறந்துட்டாங்க. இதே மாதிரி இந்த மார்க்கெட் போகிற பெண்கள்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கையில் கூடையும் வச்சுக்குவாங்க, இடுப்பில் கையும் வச்சுக்குவாங்க, ரெண்டு பேர் எதிரெதிர் பார்த்தாங்கன்னா அப்படியே 1-2 கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளை கண்ட உடனே, நான் தெருவில் நடந்து வந்தேன்னா என்னை கண்ட உடனே அம்மா வராங்க, ரோட்டில் நின்று பேச பிடிக்காதுன்னு போவாங்க. ஆனால் வந்து என்கிட்ட தண்ணிலை விளக்கம் வேறு சொல்லுவாங்க, தன்னை மறந்துட்டோம், அந்த கதை சொன்னாங்களா, இந்த கதை சொன்னாங்களா, இந்த கதை சொன்னாங்களா, நாங்கள் எதுக்கு போகிறம்போதே மறந்துட்டோம், வேக வேகனு போய் வாங்கிட்டு வந்து சமைக்க போனோம் அப்படின்னு போவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு உலகியல் விஷயத்திலேயே ஒன்றை மறந்துடுறாங்க, அருளியல் விஷயத்தில் ஒன்று மறந்துடுறாங்க. அப்போ இது இயல்பு மனிதருக்கு. நான் வந்து உங்ககிட்ட பரிபூர்ணமாக மூழ்கி என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சுற்றம், என்னுடைய நட்பு இத்தனையும் நான் மறந்து உன்னுடைய அருளுக்குள்ளே மூழ்கும் காலம் என்ன, எனக்கு எந்த காலம் வரும் அப்படின்னு கேட்குறார். நினையும் நினைவுக்கு எட்டாத நெறி பெற்று, நீ நினைவுக்கு அகப்படக்கூடியவனா, நினைவு கடந்த பொருள் நீ, அந்த பொருளை பெற்று உணர்ந்த நெறியாளர் வினையை கரைக்கும் பரம இன்ப வெள்ளப்பெருக்கு. உன்னுடைய அடியவர்களுக்கு மட்டும்தான் வினை கரையக்கூடிய
நீ ஒன்று வினைய கரைப்ப, இல்லாட்டியா உன்னுடைய அருள் அடியவர்கள் வினைய கரைப்பார்கள். ஏனையோருக்கு எங்களுடைய வினையை கரைப்பதற்கு எந்த வல்லபமும் கிடையாது. ஆனாலும் ஒன்று ஆண்டவன் கிடைக்கணும், இல்லாட்டி அவனுடைய அவனை உள்வாங்கி கொண்ட அருளடியவர்கள் கிடைக்கணும். அப்படிப்பட்ட இன்பம் நீ நினையும் நினைவு கட்டாத நெறிவற்று உணர்ந்த நெறியாளர் வினையை கறக்கும் வரம்ப இன்பப்பள்ளி பெற்ற. ஏன் அவங்களுக்கு இந்த தன்மை வந்துச்சு? அவங்களுடைய வினையை நீ கரைச்சிட்ட, அப்போ வினை கடிந்த பிறகு நீயாக தான் அவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கும் அதை கரைக்க முடியுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் நீ வினை கரைக்கிற, அந்த அடியோர்கள் மூலமாக எங்களுடைய வினையும் கரைக்கிற. அப்போ நீ எனக்கு ஒன்று செய்ய, நினது அருளால் உன்னுடைய அனுபவத்தை எனக்கு கொடுத்து, மனைவி புதல்வர் அன்னை பிதா மாடு வீடு என்று மயக்கந்தனையும் மறந்து இங்கு உனை மறவா தன்மை வருமோ தெரியாது. அவங்கள நினச்சிட்டோம்னா உன்னையும் மறந்துடுவேன், அவங்கள மறந்து நான் உன்னையை நினைக்கக்கூடிய அருள் அனுபவத்தை எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறார். மருள்போம் என்னும் இருநிலை மன்னாது ஒருதன்மை தாகி கரும்போ தேனோ முக்கனியோ என்ன என் உள் கலந்து நலந்தரும் பேரின்பப் பொருளே பின்தன்னை நினைந்து நக்கூறுகேன் இரும்போ கல்லோ மரமோ என் இதயம் யாதென்று அறியேனே. இதை வந்து உருக்கம், அதாவது இந்த நமக்கு அருள்நிலை பெறுவதற்கு நம்மகிட்ட உண்டான எல்லா எண்டோக்ரைனல் கிளான்ஸும் சுரப்பதற்கு, அதாவது உள் உறுப்புகளில் நாளமில்லா சுரப்பின்னு சொல்கிறாங்க, அந்த சுரப்பிகள் சுரப்பதற்கு ஒன்று நான் யோகா அனுபவம் பெறணும். அப்படி இல்லை அப்படின்னா உனக்காண்டி அழணும் அழணும் அழணும், என்னுடைய நாடி நரம்புகள்லாம் வே துடிச்ச மாதிரி உன்னை பிரிஞ்சணும், ஒரு கணமும் தெரியே அப்படிங்கிற மாதிரி அழணும். உன்னை பிரிஞ்சு நான் வாழ்கிறது எனக்கு நரகத்துக்கு சமம், நான் இன்னும் சாப்பிட்றேன் பார்த்தியா, இன்னும் தூங்குறேன் பார்த்தியா, இன்னும் உண்டுடுத்தி இருக்கேன் பார்த்தியான்னு அப்படி அழுதான் அந்த எண்டோக்ரைனல் கிளான்ஸ் எல்லாமே பூ பூவாக மலரும். அப்படி இல்லை நல்ல யோகம் பண்ணும், அப்படி இல்லை அருளடியவர்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்டு இது மாதிரி ஒரு சச்சங்கம் இருக்கும்போது, ஓ எண்டோக்ரைனல் கிளான்ஸ் சுரப்பதற்கு அழுதா கூட போதுமா, பரவாயில்லையே, எவ்வளோ பெரிய கருணை இது, ஜீவகருணை பணியும் அழுதலும் போதும் அப்படிங்கிறோம். யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த பணியை நம்ம செய்யலாம். ரொம்ப செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை, செய்ய முடிஞ்ச பணியே செய்யலாம். அது சொல்லாரு, நீ வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா, வரும் போம் என்னும் இரு நிலைமை மன்னாது ஒரு தன்மை தாகி அருள் அனுபவத்தில் அப்படியே தோஞ்சோம்னா தோஞ்சது தோஞ்சபடியே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது போனது வருந்தது இல்லை, ரெண்டும் கடந்து அங்கே வந்து தனித்தனியாக நான் வந்தேன் போனேங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒருபடித்ததான நிலையில் ஒரு தன்மை தாகி கரும்போ தேனோ முக்கனியோ என்ன என்னுள் கலந்து நீ எனக்குள்ள அப்படியே நான் ஒன்று அனுபவிக்க அனுபவிக்க இதுவரைக்கு நான் இந்த அனுபவத்தை சுவைச்சு இல்லையப்பா, எத்தனை கரும்பு சாப்பிட்ருக்கேன், இந்த வருஷம் மட்டும் 10 கரும்பு சாப்பிட்ருக்கேன், நீ இந்த கரும்பு உன்னுடைய அருள் அனுபவமாகிய கரும்பு பக்கத்தில் அது நிற்க முடியலையே கண்ணா. கரும்போ தேனோ தேனோ கொம்பு தேன் எத்தனையோ முறை சாப்பிட்ருப்பேன், அது இது மாதிரியா இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த அனுபவத்தை நீ எனக்கு தந்த பத்தியா, இந்த அனுபவத்தை அனுபவிக்கும் கருணை செஞ்ச பத்தியா, கரும்போ தேனோ முக்கனியோ என்ன என்னுள் கலந்து நலந்தரும் பேரின்பப் பொருளே நீ எனக்கு மிகப்பெரும் நன்மையை செய்த பேரின்பப் பொருளே நின் தன்னை நினைந்து நெக்கூடிய. அப்போ நான் இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று நினைஞ்சு 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 உருகணும். அப்போ நினைந்து நெக்கூறுகேன் இரும்போ கல்லோ மரமோ என் இதயம் யாது என்று அறியேனே. நான் உன்னை இவ்வளவு நினைஞ்சு உருகுதேன், என் மனசு வந்து உருகணும்னு நினைக்கிறேன், என் மனசு உருக மாட்டேங்குது பார்த்தியா, வன்பராய் மர வன்பராய் முருடு வைக்கும் என் சிந்தை அப்படிங்கிறார். என் மனசு என்னையா, இரும்பா கல்லா பெரும்பாறையா எனக்கு தெரியலையே, இது மாதிரி கொஞ்சம் கூட அசங்க மாட்டேங்குது பார்த்தியா அப்படி கேட்குறார். இரும்போ கல்லோ மரமோ என் இதயம் யாது என்று அறியேனே, அறியும் தரமோ நான் உன்னை அறிவுக்கு அறிவாய் நிற்கையினால் பிரியுந்தரமோ நீ என்னை பெம்மானே பேரின்பமதாய் செரியும் பொருள் நீ நின்னை என்று செரியா பொருள் நான் பெரும்பேற்ற நெறி நின்று ஒழுக விசாரித்தால் எனக்கோ இல்லை எனக்காமேன். சரி இவ்வளவு சொல்கிறேனே, ஏதோ கரும்புங்கிறேன் தேனுங்கிறேன் அப்புறம் வந்து முக்கனிங்கிறேன் எல்லாம் சொல்கிறேன், ஆனால் முழுமையான ஒன்று அனுபவிச்சிருக்கேனா நினச்சி அறியுந்தரமோ நான் ஒன்று, நான் சொல்லிட்டேன் ஏதோ கரும்புங்கிறேன் தேனுங்கிறேன் முக்கனிங்கிறேன் சொல்லிட்டேன், ஆனால் முழுமையான பொருளாக அது அது இல்லை, அதை அது மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன் இது மாதிரி அந்த அருள் அனுபவம் இருந்ததுன்னு, ஆனால் அது பூர்ணமாக சொன்னதாக ஆகலை. அறியும் தரமோ நான் உன்னை அறிவுக்கு அறிவாய் நிற்கையினால் பிரியும் தர்மோ நீ என்னை பெருமானே, என்னுடைய அறிவுக்குள்ளே நின்று இந்த அருள் அனுபவத்தை முழுசு தந்த, இப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவியா, பிரியும் தரமோ நீ என்னை பெருமானே பேரின்பமலாய் செரியும் பொருள் நீ அறிவுக்கு அறிவாக நின்று இன்பமாக, இன்பம்னா செரியும் இன்பம்னா அடர்த்தியானது
அதில் வந்து கொஞ்ச நேரம் இன்பத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்ச நேரம் துன்பத்தை அனுபவிச்சோம் அப்படிங்கிறது இல்லை. பேரின்பமாய் செரியும் இன்பம் நீ பெம்மானே நின்னையன்றி செரியா பொருளாம். நான் வந்து எனக்கு நீ என்ன செய்யணும், நீ தான் செரிய பொருள், நீ தான் அடையக்கூடியது, நீ தான் அடர்த்தியானவன். உன்னை அடைஞ்ச பிறகு நான் வேற ஒருத்தர் அடையக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும், நின்னையன்றி செரியா பொருள் நான் பெரும்பேற்றை நெறி நின்று ஒழுக விசாரித்தால் எனக்கோ இல்லை எனக்காமே. இப்போ நான் பெரும்பேற்ற என்ன என்ன விசாரித்து பார்த்தோம்னா நெறி நின்று ஒழுக விசாரித்தான், தீர ஆராய்ச்சி போய் பார்த்தானா, நீ எனக்கு இவ்வளவு அறிவுக்கு அறிவாய் நின்றுருக்கிற, செறிவுக்கு செறிவாய் நின்றுருக்கிற, கரும்பாய் தேனாய் முக்கனியாய் நின்று அனுபவிக்க வச்சுருக்கிற, நான் இதை தீர விசாரித்து பார்த்தேன்னா இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, சங்கரா ஆர்கரோ சதுரன் அந்த மண்டிலாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பா, நீ கட்டிக்காரனா நான் உன்னை அடைஞ்சதுனால நான் பெரும்பேறு பெருசு, என்ன நீ ஏன்று கொண்டு நீ என்ன பெருமையை கண்டேன். அப்போ பெரும்பேற்றை தீர ஒழுக விசாரித்தால், தீர நின்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா சரி நின்று ஒழுக விசாரித்தால் எனக்கோ இல்லை எனக்காமே. அந்த அன்பு வந்து அந்த அருள் அனுபவம் யாருக்குரியது, எனக்கே உரியது அப்படிங்கிற எனது என்பதும் போய் யான் எனல் போய் எல்லாம் இறந்த இடம் காட்டும் நினது என்பதும் போய் நீ எனல் போய் நிற்கும் நிலைக்கே நேசித்தேன். மனது என்பதுமோ என் வசமாய் வாராது ஐய, நீ அருளோ தனது என்பதுக்கும் இடங்கானேன், தனியேன் எவ்வாறு உய்வேனேன். நான் எனது என்பதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போன இடத்துல தான் நான் உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அது இருக்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியல. எனது என்பது என்னத்தையா கொண்டுட்டு போக போகிறேன் இன்னைக்கு, அம்மா உங்களை அப்படிலாம் திட்டுனாங்கம்மா அதெல்லாம் செஞ்சாங்க, இப்போ ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது சொன்னேன் உதவி செய்கிறது பெரிய காரியம் இல்லைம்மா, இந்த உதவி இதை செய்ய அதுக்கு முன்னால் இது வந்து நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடியது இல்லை, அதுக்கு மிக எளிமையாக டயாலிசிஸ் பண்ணுறதை விட மிக எளிமையானது நம் நெறிஞ்சி முள், அது யானை நெறிஞ்சில் அந்த செடி இலை அத்தனையோடும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அந்த இலையை அப்படி முக்கி முக்கி எடுத்திங்கன்னா அது வந்து வலு வலு வலுன்னு வெண்டங்காய கசக்கி விட்டா மாதிரி வரும். அதை குடித்தோம்னா நீங்கள் 100 டயாலிசிஸ் 1000 டயாலிசிஸ் பண்ணதை விட மிக எளிமையாக நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரம் பண்ணி உடம்பில் உள்ள கிரியாட்டின் லெவலை குறைக்கக்கூடியதில் மகோன்னத அற்புதமாக இந்த மருந்து இந்த யானை நெறிஞ்சலுங்கக்கூடியது. அது செடி கொடியோடு கிடைச்சா நல்லது. இப்போ நம்ம கிராமப்புறத்தில் இருக்கோம், நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. கிடைக்காதவங்க நெறிஞ்சில் யானை நெறிஞ்சல் கடையில் இருக்குது, நல்லா முத்து முத்தாக வச்சுருக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பவுடர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி காலையில் ஒரு டம்ளர், மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, இரவில் ஒன்று, ஒரு ஸ்பூனில், அதாவது 5 மில்லிகிராம் எடுத்து கொஞ்சம் வெண்ணில் கலந்து காலையில் ஒரு ஸ்பூன், மத்தியானம் ஒரு ஸ்பூன், அவங்களுடைய கிரியாட்டினுடைய லெவலை பொறுத்து உங்கள் உடம்பு அதை எவ்வளோ அக்செப்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிரியாட்டின் லெவல் மிக அற்புதமான அளவுக்கு குணம் கிடைக்கும். இல்லைம்மா அவங்க இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நம்பிக்கை இல்லை, நம்ம ஆண்டவனே நம்ம நம்ப மாட்டோம், இதை எப்படி நம்புவோம், சொல்லுதான் சொல்லுவோம். ஒரு பொது பணியின்னா விமர்சனம், நான் உங்கள்கிட்ட யோசனையாக கேட்டேன்னு சொல்லுவோம், எனக்கு இவ்வளோ தான் முடியும், நான் இதை அனுப்பிச்சி வச்சுருக்கேன், இது டிப்ஸு கேளு, கேட்கன்னா கேட்காங்க. டயாலிசிஸ் பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்கு முதல்ல என்னாகும், 6 மாதத்துக்கு ஒருக்க டயாலிசிஸ்மாங்க, அப்புறம் வந்து 4 மாதத்துக்கு ஒருக்க, அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்க, அப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்க, அப்புறம் 1 மாதத்துக்கு ஒருக்க, அப்புறம் நித்தம் டயாலிசிஸ் பண்ணால் தான் நம்ம சாப்பிட முடியும். டயாலிசிஸ் பண்ணும்போது பாடி பெயின், அதை புதிய இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய ஒவ்வொரு சுரப்பிகளும் படக்கூடிய அந்த முயற்சி, அது இயற்கையாக ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து இறைவனுக்கு பிரபு நீ எனக்கு இந்த உடலை கொடுத்ததுக்கு நான் எத்தனை கருணையோடு நடந்துக்கொள்ளணும், எந்த டயாலிசிஸும் இல்லாமல் என்னை 70 வயசு வரைக்கும் வாழ வச்சுருக்க பற்றியா, எந்த மாதிரி வலியும் இல்லாமல் என்னை 70 வயசு வரைக்கும் இருக்க வச்சுருக்க பற்றியா, என்னுடைய அங்கம் பழுதுபடாமல் என்னை வச்சுருக்க பற்றியா, ஒவ்வொரு கணமும் காலையில் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிடுவோங்க, அது ரொம்ப முக்கியம். தூங்கும்போது நம்ம தனிமையில் இருந்தோம்னா சொல்லிகிட்டே இருக்கணும், இறைவனோடு நமக்கு ஒரு தொடர்பு அது. அப்படி நமக்கு வந்து மனம் ஓய்வு இல்லாத மனம், அது அங்கே பற்று இங்கே பற்று இங்கே பற்று இங்கே பற்று, அப்புறம் வந்து மனைவி டிஃபன் வாங்கிட்டு சொன்னால் அந்த மாதிரி நம்ம இங்கே உட்கார்ந்த மாதிரி தான் உட்காந்துருவோம், அதனால் அது பற்றும் இயல்பது. ஆனால் அதை தாண்டி நாம் இறைவனை பற்றணும். அப்படி பற்றும்போது எனக்கு இவ்வளோ அங்க அவயவங்களை கொடுத்தியப்பா, உன்னை உணரக்கூடிய உணர்வை கொடுத்தியப்பா, தாய்மானவரை புரியக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தியப்பா,
தமிழை படிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து. தமிழ் தெரியலன்னா நம்ம என்னத்தை படிச்சுக்க முடியும்? தமிழால் அறியக்கூடியது தமிழுங்க ஒரு சொல்லே நமக்கு அருள் அனுபவம் தான். தமிழ் இறைவனை காணக்கூடியது தமிழுங்க கூடியது. அப்படி ஒரு கருணையை பண்ணிய இறைவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதை ஒவ்வொரு கணமும் நம்ம பார்க்கறோம். எனது என்பதும் போய், நான் என்பதும் போய், எல்லாம் இறந்த இடம் காட்டும் நினது என்பதும் போய், நீ எனல் போய், நிற்கும் நிலைக்கே நேசித்தேன். அத்தனை கடவுள் அது இது இல்லை, எனக்குள்ளே அவன் புகுந்துட்டானே. அப்போ நான் அந்த புகுந்த நிலையில் அப்படியே உணர்ந்து பார்க்கும்போது நிற்கும் நிலைக்கே நேசித்தேங்கிறாரு. அந்த நிலையில் நேசிக்க முடியாது. அதை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நான் தலை தூக்கினானா அந்த நிலையை பற்றி தெரியும். அப்படி இல்லைன்னா அது அதுவும் தான் நானும் தான், ஒன்றுமே இல்லையே, அதில் என்ன போய் நேசிக்க முடியும்? அப்போ எல்லாம் போய் அப்படிங்கிற பிறகு நிற்கும் நிலைக்கே நேசித்தேன், மனது என்பதுமோ என் வசமாய் வாராது. அது உங்ககிட்டே நின்றுக்கிடுச்சுப்பா. மனது என்பதுமோ என் வசமாய் வாராது, ஐய நீ அருளோ, தனது என்பதற்கும் இடம் காணேன், தமியேன் எவ்வாறு உய்வேன். உன்னுடைய அருளால் தானப்பா நான் அப்படி இருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அதை உணர்ந்து 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 பார்த்தோன்னா அற்புதமான அருள் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம அதிலே தோஞ்சு 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 போகணும். இங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, இது இது மனித மனதினுடைய விசித்திரங்கள். அதை தாண்டி இறைவன் இந்த ருசியை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. சத்சங்கத்தினுடைய ஒரு இணைப்பையும் இதில் உண்டான ஒரு அனுபவத்தையும் கொடுத்துட்டான்னா, இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம மனம் வந்து நம்ம வாங்கி வந்து நம்ம அனுபவிக்கும். அதையும் தாண்டி இறைவன் வந்து திருங்கரணை நமக்கு பண்ணியிருக்கான், கட்டாயம் பண்ணுவோம். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும். உய்யும்படிக்கு உன் திருக்கரணை ஒன்றை கொடுத்தால் உடையாப்பான் பொய் அவாவும் அழுக்காரும் கொடைபட்டு ஓடும், நன்னறியாம் மெய்யும் அறிவு பெறும் பேரும் விளங்கும், எனக்கு உன் அடியார்வால் செய்யும் பணியும் கைகூடும், சிந்தை துயரும் தீர்ந்திடும். இந்த எல்லாரும் பொய் அவா அழுக்காறு இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. யார்? திருவாசகம் பேசுது, திருமந்திரம் பேசுது, திருடி புகழ்ச்சி பேசுது, எல்லாம் பேசுகிறாங்க. என்ன விஷயம்? நம்மளை விட முன்னால் வாழ்ந்த அடியவர்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா நமக்கு அதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறது புரியும். யமுனை பிரகாசர் அப்படின்னு சொல்லி ஒரு குருநாதர், அவரை பற்றி நான் நிறையா சின்ன சின்ன கதையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ராமானுஜருடைய குருநாதர் அவர், நிறைய கதை அவரை பற்றி சொல்லியிருப்பேன். காசிக்கு போகிறேன்னா ராமானுஜரை கூட்டிகிட்டு போய் கூட ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க இரவோடு இரவோ அவரை தூங்க வச்சுட்டு இவங்க காசிக்கு போயிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வழியும் தெரியல துறையும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து கச்சி வரதராஜன் வந்து அவரை வந்து அவரை ஒரு மாறுவேடம் கொண்டு அவரை கூட்டிகிட்டு வந்து துண்டு செய்ய வச்சான் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றில் நிறைய துண்டு துண்டு செய்திகளாக பார்த்துட்டே வந்தேன்னா, ஓ இப்படியும் ஆட்கள் இருப்பாங்களான். அப்போ அந்த யமுனை பிரகாசருங்க கூடிய அந்த குருநாதர் வந்து அந்த அந்த நேரத்தில் அரசாண்ட அரசன் வந்து இந்த இவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சமயத்தை சார்ந்தவன் இல்லை, ஒரு புரியாத சமயத்தை சார்ந்தவன். அந்த அரசனுடைய பொண்ணுக்கு வந்து பிரம்மராட்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேய் பிடிச்சிக்கிடுச்சு. நான் இந்த ராமானுஜருடைய வரலாறு படிக்கும்போது ராமானுஜருடைய வரலாறு இவ்வளோ பெரிய புஷ்பம் சொன்னால் அதில் துணைக்கதை துணைக்கதை துணைக்கதை, ராமானுஜருடைய சீடர்களுடைய அத்தனை பேருடைய கதை, அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுடைய உணர்வு நிலை, ராமானுஜருடைய சங்கத்தில் இருக்கும்போது அவங்க பெற்ற அருள்நிலை, சங்கத்தை விட்டு வெளியேறி போனவங்க நிறைய பேர் அவங்க பெற்ற ஒரு மன உளைச்சல், எல்லாம் இவ்வளோ பெரிய புக் அது ஒரே வாலிங் தான். அதை கையில் எடுத்து படிக்கிறதுக்கு கூட அவ்வளவு நமக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த மாதிரி அதில் போட்டிருந்த விஷயங்கள்லாம் என்னை பண்படுத்துவதற்கு நல்ல புஸ்தகங்கள் என்னை வந்து, நான் வந்து இந்த அளவில் நான் நிலச்சி நிற்கிறேன்னா ஒரு 10-15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருந்தான். என்னால் படிச்சிருக்க முடியாது அவ்வளவும். அதை படித்து 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 அதிலே தோஞ்சு தோஞ்சு ஒரு தடவை படித்ததோடு என்னுடைய மனசு நிறைவேறாது. அதை மீண்டும் மீண்டும் படிப்பேன். இந்த யாமுன இவருடைய குருஸ்தானத்தில் இருக்கிறாரு இவர். இந்த அந்த தலைக்கு எண்ணெய் தேய்க்கும்போது இந்த குரங்குடைய பீஸ்ட பாகம்னு சொல்லி சூரியனை சொன்னது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருப்பேன். இப்போ வேற ஒரு மனநிலைக்காக வேண்டி இதை பதிவு பண்ண அதை விட்டுவோம். அரசன் மகளுக்கு வந்து இது பிடிச்சிருச்சு, பிரம்மராஜஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்ச உடனே இந்த பிரம்மராஜஸ் இங்கக்கூடிய பேயை யார் விரட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் பெரிய பதவி தரேன், பட்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதோடு நீங்கள் என்ன கேட்டானாலும் உங்களுக்கு நான் எல்லா வசதிகளும் செஞ்சு தரேன்னு சொல்லி அவர் அண்ணன் இந்த தண்டோரா நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிட்டார். எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ யாமனார் வந்து நான் போய் மாற்ற போகிறேன், ஏன்னா அவருக்கு வந்து தான் ஒரு குரு, தன்னால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மனநிலை. நேர அரசன்கிட்ட போய் நான் உங்கள் பொண்ணுடைய தேய ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமயத்தில் உண்டான ஆட்களும் நிறைய ஓட்டி பார்த்து ஒன்றும் ஓடல. அப்போ இவர் வந்து இத்தனை பேர் ஓட்டியும் ஓட்டாத நானே என்ன ஓட்டுவான்ல, நான் ஓட்டணுன்னு எனக்கு பெருமை தானே அப்படின்னு அவர் போயிட்டார். போய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த அரசாவோடைய ராஜாவோடைய பொண்ணு வந்து ஹா 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 ஹான்னு சிரிக்குது. உடனே இவருக்கு உள்ளுக்குள்ளேயே அருள் அனுபவம் பெற்றவர்களுக்கு வேணால் பயம் மரணம் பயம் என்று இவை இரண்டின் மயக்கம் தீர்த்த கருணைக்கடலுக்கே சென்றுவதாய் கொத்தும்ங்கிறார். அவங்களுக்கு வேணால் மயக்கம் தீர்மை தவிர, ஏன் இவருக்கு மயக்கமாக தான் இருக்கும், ஐயோ இது என்ன செய்ய போதும் நம்மளை பற்றிக்க போதும், அது கல 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 கலன்னு சிரிக்குது அந்த பிரம்மராஜ். உடனே ஏய் உனக்கெல்லாம் அடங்கக்கூடிய நாடா நான், உன்னுடைய பொறாமை உன்னுடைய அழுக்காறு உன்னுடைய தன்மையுமே நீனும் திருத்திக்கலை, நீ வந்து ஒரு பேய ஓட்டுறதுக்கு நீ வந்திருக்கேன் போடா போடா அப்படின்னு. இவனுக்கானால் கேவலமாக போச்சு. ஆனால் ராஜா என்ன நினைப்பானே, ராமானுஜரை வர சொல்லு வேணாம், நான் வந்து அவர் என்ன சொல்லார்னு நான் கேட்டுட்டு நான் போகிறேனா போகலையாங்கிறது ரெண்டாம் தரம் பார்ப்போம். எல்லாம் கூட ராஜா இருக்கிறாரு, தன்னுடைய மகள் எப்படியாவது நலமாக இருக்கணும். ராமானுஜர் வந்து ஓட்டினானா ஏற்கனவே ராமானுஜர் வந்து தனக்கு மீறிய சீடனாக இருக்கான்னு இவருக்கு அவர் பேரில் ஒரு பெரிய போராமல் நிறைய இடங்களில் அதை உங்களுக்கு நான் நிறைய துண்டு துண்டு கதையாக சொல்லியிருப்பேன், இருந்தானா கூட மீண்டும் நினைவுபடுத்த இந்த கதையும் கூட சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் வந்து என்ன இப்போ நான் ராமானுஜரை வர சொல்கிறேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராஜர் சொல்லிட்டு அது படுத்துருச்சு. மறுநாள் ராமானுஜர் கூட்டிகிட்டு வராட்டியும் தப்பு, ராஜா வந்து நீ என்ன அந்த பிரம்மராஜர் சொல்லும்போது நான் இருந்தேன் நீ ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு கேட்பார். அப்போ பெருமை யாருக்கு போகுது, அந்த சீடனுக்கு போகுது. அப்போ இவரால் அதை ஜீரணிச்சிக்க முடியல, கிரெடிட் கோஸ் டு ஹிம், அது இவரால் என்ன இப்போ தாங்கிக்கவே முடியலை. உடனே சரி இப்போ அரசன்ட்டையும் தண்டனை வேறு வாங்கிடக்கூடாது, உடனே ராமானுஜரை கூப்பிட்டுருந்தேன். ராமானுஜர் அவர் பண்பட்ட உள்ளம், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வேண்டின்னா நாம் நம்மளுடைய அருள் அனுபவத்தில் மேலே போகும்போது பண்படணும் அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ அவர் சொல்லாரு, என்னுடைய குருவின் கருணையினால் நான் இதை செய்ய வந்திருக்கிறேன், குருநாதருக்கு வணக்கம் சொல்லிட்டு, ஏன்னா ராஜா வந்து இவனை ஓட்டி விட்டுவான் அதனால இவருக்கு பெருமை சேர்ப்பா அப்படின்னு எல்லாம் நான் செஞ்சு நான் என்னுடைய குருநாதருடைய அனுகிரகத்தினால நான் இதை செய்ய வந்திருக்கேன்னு குருநாதர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நான் என்ன செய்யணுமோ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு. உன்னுடைய திருவடி மிகவும் புனிதமானது, அதை என்னுடைய சென்னி மிசை நீ சூட்ட வேண்டும்னு அந்த பிரம்மராஜஸ் கேட்டுச்சு. நீ வந்து அருவமாக இருக்கிற, நான் எப்படி உனக்கு சென்னி மிசை திருவடி சூட்டேன், நான் இப்போ வந்து ராஜகுமாரியோட உடலில் நான் புகுந்திருந்தாலும் நான் வந்து ராஜகுமாரி உடலை எனக்கு சாதகமான அனுபவங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி தான் அவளுக்குள்ளே புகுந்திருக்கிறேன். இந்த பேய்கள் வந்து எப்போ தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இது மாதிரியெல்லாம் செய்யுங்க. நீ வந்து ராஜகுமாரி உடம்புக்குள்ளேருந்து நான் அதை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ ராஜகுமாரி நான் அதை செய்ய முடியாது, நான் வேணால் என் கையை வச்சு ஆசீர்வாதம், ஏ நான் சொல்லுங்க நீ செய், அப்போ தான் நான் போவேன். எனக்கு எது கிடைக்க வேண்டுமோ நான் வந்து இவ்வளோ நாளும் என்னுடைய சுக துக்கமெல்லாம் நான் இவ்வளோ வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ எது வேண்டாம்னு நான் இவ்வளோ விட்டுட்டு போகிறேன், நீ என்ன நீ என்ன வேலை வாங்குத, நீ முதல்ல உன் திருவடியை மேலே வை, அதுக்கப்புறம் நான் போகிறேன். சரி என்னுடைய குருநாதர் கிருபையினால் என்னுடைய திருவடியை உன்னுடைய தலைமையில் வைக்கிறேன் எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கும்போது படிப்பதற்கு மட்டுமில்லை இந்த பொருள், எங்கேயாவது ஒரு நேரத்தில் நான் தலை தூக்கிடக்கூடாது, எனது தலை தூக்கிடக்கூடாது, பிரபு நீ என்னை ஆட்கொண்டு அருளும் விதத்திற்கு நான் எப்போதும் பாத்தியமாக உரிமையுடையவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், நம்ம கேட்குற கதைகள், நம்ம பாடுற பாடல்கள், நம்ம வந்து என் சிந்தையிலேயே ஒருத்தன் பெருக்கும் ஒளி, அந்த ஒளியை எனக்குள்ளே சிந்தைக்குள்ளே பெருக்குப்பா, என்னுடைய அறியாமையை போக்கு, என்னுடைய ஆணவத்தை போக்கு,
என்னை பண்படுத்து அப்படி சொல்லி உடனே என்னுடைய குருநாதர் கருணையினால் நான் செய்கிறேன். அப்போ இவர் விவரமாக கேட்டார், நீ குழந்த இவருக்கு இப்போ அருள் உணர்வு மேலோங்கிருச்சு, அப்போ எல்லாருக்கும் குழந்த தானே, ஒரு அருள்நிலையில் நிற்கிறவங்க பார்த்தா வயது பேதம் அது எதுவும் தெரியாதானே. இப்போ இவர் தான் தாய் தகப்பனுங்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டார், குழந்த நான் உன் தலையில் திருவடி பறிச்சேன்னா நீ போயிட்டேங்கிறத நான் எப்படி அறிவேன், நான் வந்து சாதாரணமாக என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இவன் மேலே வரனே தவிர இவ்வீட்டு பிரவாசையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அரச மரத்தடியில் தான் நான் இருக்கேன், நீ போனேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அப்படியே மனதில் உண்டான எல்லா சிதைவுகளும் மனச்சிதைவு அப்படிங்கக்கூடிய ஒரு நோய்க்கு தாக்கப்பட்டு தான் நான் இதை வந்திருக்கிறேன். அந்த மனச்சிதைவு என்ன பண்ணுவோம், என்ன யாருடைய புகழையும் அதுக்கு கேட்காது, யாருடைய வெற்றியையும் அது பாராட்டாது, யாருடைய நன்மை தீமைகளையும் நினைக்காது, அது அதுக்குள்ளே ஆப்பிட்டுக்கிட்டு முடிக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய உன்னுடைய திருவடி வச்ச உடனே உனக்கு ஒரு ஓசை கேட்கும், அந்த நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச மரம் சடச்சடன்னு முடியும், பகுதி மரம் முடியும், அந்த பகுதி மரம் முடிஞ்ச உடனே நான் போயிட்டேங்கிறத நீ தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். அதே மாதிரி அது முடிஞ்சு போச்சு. அப்போ திருவருள் கருணையினால் இவர் அந்த திருவடியை வச்சுட்டு மீண்டும் என்னுடைய குருநாதர் கருணையினால் இது நடந்ததுன்னு சொல்லி ராஜா முன்னால் சொல்லிட்டார். இதுக்கு பிறனாலும் அவர் திருந்தனில்லை, திருந்த பேர் அதுக்கு பிறகு தான் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு அந்த குரங்குடைய பீஸ்ட பாகம்னு சொல்லி ஒரு கதை சொல்வேனே, அது அதெல்லாம் இதுக்கு பிறகு தான் நடக்கும். அப்புறம் காசிக்கு போகும்போது விட்டுட்டு வரதெல்லாம் இதுக்கு பிறகு தான் நடக்க வச்சுக்கும். திருந்தாதவங்களும் யாருமே திருத்த முடியாது, ஆண்டவனாக பார்த்து திருத்தினா தான் உண்டு. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு நம்ம என்ன செய்யணும், இவன் குறை இது குற்றம் அதுவும் குற்றம்னு இருந்ததுன்னா நம்மளும் குற்றப்பட்டு போயிடும், நம்ம மனதுக்குள்ளேயும் அழுக்காறு புகுந்துடும், அவா புகுந்துடும், வெகுளி புகுந்துடும், தேவையில்லாத புகுந்துடும். இவங்க ஒரு குருஸ்தானத்துக்கு உயர்ந்தவரே தன்னுடைய சீடனுடைய பெருமையை கண்டு பொறுக்க முடியாமல் அவருடைய மனதில் இவ்வளவு அழுக்காறு போச்சுன்னா சாதாரண மனிதனம் நமக்குள்ளே எவ்வளோ போகும், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதையும் தாண்டி இறைவன் வந்து நம்மளை கருணை கூர்ந்து எல்லாம் பண்ணுறான் அப்படின்னா நம்மளை நாமே பண்படுத்த தான் இந்த அருள் அனுபவங்கள்லாம் வரும். சும்மா இன்றைக்கி முடித்த உடனே ஏதோ இந்த ஒரு ஓம் ஜூம் பத்திரகாளின்னு சொல்லி அப்படி வரக்கூடியது இல்லை அருள் அனுபவம். ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ், ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நாடி நரம்புகளில் சுத்திகரமான அந்த நான் தலை தூக்கும் போதெல்லாம் சரி இவ்வளோ நேரம் கதை கட்டி இதுக்கு தான் நான் கேட்டேன், கற்றதும் கேட்டதும் எதுக்கு ஐயா சொல்கிறார்ல, இவர் கற்றுன்னு கேட்டு என்ன பண்ணான், என்னை பண்படுத்துவதற்கு தான் அந்த கற்றதும் கேட்டது அது சொல்கிறாரு. உய்யும்படிக்கு நின் திருவருளை திருவரு திருக்கருணை ஒன்றை கொடுத்தாய் உடையாய் பால் பொய் அவாவும் அழுக்காரும் குடைபட்டு ஓடும் நன்னறியாம் மெய்யும் அறிவும் பெரும்பேரும் விளங்கும் எனக்கு உன் அடியார்பால் செய்யும் பணியும் கைகூடும் சிந்தை துயரும் தீர்ந்திருமே. இந்த பொறாமல் அழுக்காறு எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே நீங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செல்வச் செழிப்பில் இருந்து என்னுடைய முக அலங்காரம், என்னுடைய உடல் அலங்காரம், என்னுடைய நகை அலங்காரம், என்னுடைய கார் பங்களா அலங்காரத்தை நான் பார்த்துக்கிட்டு அப்போ நீங்காது. தவச்சாலையில் போய் நான் எனது அந்த என்பதார ஏதேனும் ஒரு வகையில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு தொண்டு செஞ்சோம்னா இந்த பொறாமை இந்த சூது இந்த கள்ளம் இது எல்லாம் என்னை விட்டு போகும், இல்லைனா போகாது. நமக்கு ஒரு உபாயம் சொல்கிறார் அவர், சொல்கிறாரு பொய்யும் அவாவும் அழுக்காரும் புடைபட்டோரும் நன்னறியாம் மெய்யும் அறிவு பெறும் பேரு எப்போது விளங்கும் எனக்கு உன் அடியார்பால் செய்யும் பணியும். உன் அடியவர் கூட்டில் நீ என்னை சேர்த்துட்டேன்னா அங்கு தொண்டு செய்ய என்னை பணித்து விட்டால் இவை அனைத்தும் கைகூடும் சிந்தை துயரும் தீர்ந்துடும், என்னுடைய கவலையெல்லாம் எனக்கு தீர்ந்து போகிறோம் ஐயா அப்படின்னு. சிந்தை துயர் என்று ஒரு வாகி சினந்து சினந்து போர்மை எங்க நிந்தைக்கிடமாய் ஜகவாழ்வை நிலையென்று உணர்ந்தே நிற்கின்றேன். எந்தப்படி உன் அருள்வாய்க்கும் எனக்கு அப்படி நீ அருள் செய்வாய் பந்த துயர் அற்றவர்க்கு எளிய பரமானந்த பழம்பொருளேன். சிந்த துயர் என்று ஒரு வாகி சினந்து சினந்து போர்மை எங்க சண்டை போடுது, என்னுடைய சிந்தை வந்து சினந்து சினந்து இவங்க சொல்லலாம் நம்ம கேட்க முடியுமா, அவங்களுக்கு சரி நான் நெருமலம் ஒழுந்தா கட்டமன நான் மான அவமானத்தோடு வாழணும் அப்படின்னா தான் எனக்கு என்னை நாலு பேர் மன்னிப்பாங்க. அது முயங்கி முயங்கி மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே வந்து சண்டையை தூண்டி விடும். ரொம்ப நம்ம என்ன தான் பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் கூட்டவனாக இருப்பானோ அவன் நாளைக்கு வந்து இப்படி செஞ்சால் என்ன பண்ண, அவன் இந்த வாரம் நீங்கள் சமாதானம் பண்ணி விட்றீங்க அடுத்த வாரம் வந்து நீங்கள் அதை பண்ணுனா என்ன பண்ணுவீங்க இதை பண்ணுனா என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி வந்து
நம்மளை தூண்டி முயங்கி முயங்கி வந்து நம்மளை கீழ்நிலைக்கு அது இழுத்துட்டு வந்துடும். சிந்தை துயர் என்ற ஒரு பாவி அது நம்மளை கீழ்நிலைக்கு எழுத்துட்டு வர்றதுனால நமக்கு தெரியாது. அந்த நமக்கு சேர்ந்த மாதிரி ஒரு நட்பு வந்துருச்சுன்னா அவங்களும் ஒரு பாவின்னு நமக்கு தெரியாது, அதுக்குனாலே நம்ம போவோம். சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர்மையங்க நிந்தைக்கிடமாய் ஜகவாழ்வே நிலை என்று உணர்ந்தே நிற்கின்றேன். இந்த ஜகத்து இந்த பூமியினுடைய வாழ்க்கையை நிந்தை அது வந்து என்ன எனக்கு மேன்மையை தந்துருச்சு, எத்தனை காலங்காலமாக சாப்பிட்டேன் தூங்கினேன் பிள்ளை பெற்றேன் மீண்டும் பிறந்தேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் பிள்ளை பெற்றேன் ஜகவாழ்வே அது காலங்காலமாக என்னை இந்த பந்தத்துக்குள்ளே தான் அகப்படுத்தி என்னை வச்சிருக்கு. இந்த நிந்தைக்கு இடமாய் ஜகவாழ்வை நிலை என்று உணர்ந்தே நிற்கின்றேன். எந்தப்படி உன் அருள்வாய்க்கும் எனக்கு அப்படி நீ அருள் செய்வோம். உன்னுடைய கருணை எனக்கு எப்படிப்பா கிடைக்கும், எந்த வகை செய்தால் கருணை இருந்தாய் நீ தான் இறங்குவையோ அந்த வகை எனக்கு சொல்லுப்பா, அப்படி இல்லைன்னா என்னால் தெரியாது. எந்தப்படி உன் அருள்வாய்க்கும் எனக்கு அப்படி நீ அருள் செய்வாய். பந்த துயர் அற்றவர்களிய பரமானந்த பொருளை, நீ யாருக்குள்ள இருக்க பந்தவகை அற்றவர் உலத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருள். அப்படியே இந்த பாட்டை வேறொரு வடிவத்தில் இப்போ தாய்மானவராக இருந்தார் அப்போ அருப்பாவாக்கி அதிலே அப்படியே படிக்கிறார். பந்த துயர் அற்றவர்களிய பரமானந்த பழம்பொருளை பொருளை பூவை பூவையரை பொருள் என்று எண்ணும் ஒரு பாவி இருளை துறந்துட்டு ஒளி நெறிய என்னுள் பதிப்பது என்று கொள்ளும். நான் வந்து இதுவரைக்கும் என்ன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொருள்னா பொருளாசை பூவைனா பூமி பொன் பூமி ஆசை அதாவது மண்ணாசை பூவைனா பெண்ணாசை. அப்போ இந்த மூன்று ஆசையும் தான் மனிதனை கீழ்நிலைப்படுத்துது. அப்போ மண்ணை பெண்ணை பொன்னை இந்த மூன்றையும் அவர் சொல்லார். பொருளை பூவை பூவையரே பொருள் என்று என்னும் ஒரு பாவி இதுதான் எனக்கு முக்கியம், இது கிடைச்சா போதும் நான் நினைக்கிறேன். இருளை திறந்துட்டு ஒளி நெறிய என்னுள் பதிப்பது என்று கொள்ளும். இந்த மூன்று ஆசைகளையும் துறக்க வச்சு உன்னுடைய ஒளிநிலையை எனக்குள் பதிய வைப்பது எக்காலம். திருள தெருள அன்பர் நெஞ்சம் தித்தித்தூருக தெவிட்டாத அருளை போலியும் குணமிகளே அறிவானந்தத்து ஆரம்பலை தெருள தெருள பத்தியா. நான் நேற்று கோவப்பட்டுக்க கூடாதான் கோவப்பட்டேன் பத்தியா, இன்னைக்கு இந்த எண்ணம் எனக்கு வந்திருக்க கூடாது. நீங்கள் எத்தனை திருவாசக சிந்தனை கேட்டும் இந்த பேய் மனசு நிற்க மாட்டேங்க பத்தியா. தெருள தெருள இன்னும் அடுத்து தர இந்த சிந்தனை வரப்போம். தெருள தெருள நமக்குள்ளே ஞானம் ஒதிக்க ஒதிக்க நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோமோ அதை விட்டு வெளியே வெளியே வருவோம். தெருள் வரலைன்னு வச்சுக்கோங்க, தெருள்னா தெளிவு அருள் அனுபவம் பெற வேண்டும் என்னும் ஒரு உந்து சக்தி அது வரலன்னு வச்சுக்கோங்க. தெருள தெருள அன்ப நெஞ்சம் தித்தித்து உருக தெவிட்டாத அருளைப்பொழியும் குணமுகில் நீ தான் பேரின்ப அருளைப்பொழிந்தே தெவிட்டாத அருளைப்பொழியும் குணமுகிலே அறிவானந்தத்து ஆரமுதே நீ தான்ப்பா அறிவு ஆனந்தம் ஆறமுது இது மாதிரி நீ தான் எனக்கு கொடுத்துருக்குற. ஆறாம் அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தனும் தெரியோய் ஆவிக்கு உரியோய் கேள் காரார் கிரக வலையினடை கட்டுண்டு இருந்த கலைகளெல்லாம் ஊரால் ஒரு நாள் கை உணவு ஏற்று உண்டால் எனக்கு இங்கு ஒழித்திடுமே. எனக்கு இவ்வளவு இவ்வளவுக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுப்பா. காரார் கிரக வலையினடை கட்டுண்டு இருந்த கலைகள்லாம் நான் என் மனைவி என் மக்கள் என் சுற்றம் இக்கிரக கார் இருள் சூழ்ந்த இந்த கிரகத்துக்குள்ளே கட்டுண்டு அதை விட்டு என்னால் வெளியவும் வர முடியலை. இதுக்குள்ளே கட்டுண்டு கிடந்த காரார் கிரக வரையினிடையே கட்டுண்டு இருந்த கலைகள் எல்லாம் ஊரால் ஒரு நாள் கையுணவு ஏற்றுண்டால் எனக்கு நான் பிச்சை எடுத்து மதுகர பிச்சை எடுத்து உண்டா எனக்கு இது எல்லாம் போயிடும். அப்போ நான் வந்து ஒரு கரத்தில் ஏந்தி வாசலில் நின்று அப்போ அது நானை துறக்கும் என்னதை துறக்கும். நான் இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்கு இடையில் ஒரு மேகசினில் ஒன்று போட்டிருந்தேன். ஒரு ஆள் வந்து வீடு எனக்கு ரொம்ப வாஸ்து குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடு பார்க்க கூப்பிட்டு இருந்தாராம். அந்த வாஸ்து குளறனாலேயோ அல்லது இவருடைய ஊழ்வினை குளறோ அது பெரிய கதை, நான் அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் போய் பிச்சை எடுத்தோன்னா உனக்கு எல்லாம் சரியாக போயிருந்து இவருடைய உள்ளுணர்வு சொல்லித்தான். யார் வந்து அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்க வந்து சொல்லித்தான் இந்த வீட்டு அமைப்பின்படி நீ திருச்செந்தூரில் போய் ஒரு நாள் பிச்சை எடுத்து ஒன்றுன்னு. அப்போ அதை இவர் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் மனைவி மக்கள் பிச்சை எடுத்து ஒன்றுதா திருச்செந்தூரில் போய்யா, ஐயோ எங்களுக்கு எவ்வளோ அவமானம் அது, அது மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து இவர் வாக்கை வந்து வேத வாக்கை எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூரில் போய் அவர் ஒரு இடத்துல போய் காவி கட்டி ருத்ராட்சம் போட்டு கையில் ஓடைந்து அவர் பிச்சைக்கு போய் உட்காந்துட்டார். அவர் உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக இரவு வரைக்கும் காலை பொழுதில் குளிச்சுட்டு
சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு எந்த உண்ண உணவு எல்லாமே அன்னைக்கு அதுதான் அவளுக்கு வந்து உட்காந்துட்டாள். உட்கார்ந்து அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அப்படி உட்காந்துருந்தா வர்றவங்க போகிறவங்க ஏச்சு மொழி பேச்சு மொழி அப்புறம் பிளேட்டில் போடுறது வைக்கிறது எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். பார்த்துட்டு சாட்சி மாத்திரமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இரவு மீண்டும் குளித்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பிச்சை எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு தன்மானம் மிக்க ஒன்று. அதை பெருசாக நம்ம வந்து என்னதான் சொல்கிறதுக்கே முடியாத ஒன்று அப்படின்னு அவருடைய அனுபவத்தை சேர்த்துட்டு, ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மகனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை இந்த செய்தி வந்து எனக்கு காப்பாற்றி கொடுத்ததாக நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பதிவு பண்ணியிருந்தார். அப்போ நான் இந்த பாடல் தான் எனக்கு ஊரால் ஒரு நாள் கை உணவியற்றுண்டால் எனக்கு இங்கு ஒளிஞ்சிடுமே. என்னுடைய வினைப்பதிவு இந்த நான் எனதுங்க கூடியது இப்படி ஊரார்கிட்ட ஒரு நாள் வந்து உணவேற்று உண்டா இந்த பதிவு போயிடும் அப்படின்னு அவர் பாடியிருக்கிறதுனுடைய பொருளை அந்த பதிவை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு பதிவு இருந்தால் இப்படி போகும் போல இருக்குது இது மாதிரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சொல்லார், ஆலா அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தன், நீ வந்து நான் ஒரு நாள் கையுணவு ஏற்றி உண்டு அது மூலமாக தான் நீ என் விதியை மாற்றணுமா அப்படிலாம் நீ கிடையாது, நீ எப்படிப்பட்ட சித்தன் தெரியுமா, நீ சித்தனுக்கெல்லாம் பெரிய சித்தன், அவன் வந்து நீ அரிய விடம் அவங்கள்ட வந்து சேர்ந்துச்சு ஆலாகால விஷம் ஊரார் வாழணுங்கிறதுக்காக நீ அந்த விஷத்தையே நீ வந்து உணவாக்கி உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் உய்யும் பொருட்டாக நீ அருக்கரணை செஞ்சு நீ காப்பாற்றின, உனக்கு என் வினையை போக்க வைக்கிறது பெரிய காரியமா, நீ எவ்வளவு சுலபமாக என் வினையை போக்க வைப்பேன். ஆறாம் அமிர்தம் விரும்பினவர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தன் எனும் பெரியோய் ஆதிக்குரிய, இத்தனை உயிர்களுடைய ஆவியாகவும் நீ தானே இருக்கிற, காரார் கிரக வலையினடை கட்டுண்டு இருந்த கலைகளெல்லாம் என்னுடைய இல்லறத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் முழிச்ச முழிப்பு எல்லாம் நீ வந்து ஒரு நாள் நான் பிச்சையேற்றி கொண்டு அந்த ஒரு நாள் ஆணவத்துக்கு அன்னைக்கு அடித்த அடியில் எல்லாம் இந்த கிரக வலையில் கட்டுப்பட்டிருந்த எல்லா பந்த பாசங்கள் கலைகள்னா பந்த பாசம் தாவர சங்கங்கள் எல்லாம் நீ உடச்சிருந்துருவ. ஆனால் நீ அப்படி தான் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நீ பெரிய சித்தன், எனக்கு எல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும், ஏதோ ஒரு விதி இருக்குப்பா நீ போய் அனுபவிச்சுட்டுவானா அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கென்று இருந்த உடல் பொருளும் யானும் நின என்ற ஈந்த வண்ணம் அனைத்தும் இருந்தும் இலாகா அருளாய் நில்லாது அழிவளர்க்காய் மனத்துள் புகுந்து மயக்கமும் என் மதிக்கும் உள் களங்கம் வந்தது என்னோ தனக்கு ஒன்று ஓமையற நிறைந்ததனியே தன்னந்தனி முதலே. எனக்கென்று இருந்த உடல் பொருள் யான் நினதென்று இருந்தன, நான் என்னைக்கு நீ வந்து என்னை அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் கொண்டே என்னையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருக்கேன், அன்றைக்கே நான் உன்ட்ட கொடுத்துட்டேன், அனைத்தும் இருந்தும் இலாகா நான் இங்கே தான் இருக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், ஆனால் இது என்னுடையது இல்லை, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், அது மாதிரி தான் நான் இருக்கிறேன். அருளாய் நில்லாது அழிவளர்க்காய், நீ வந்து நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ அழிவளர்க்காய், நான் உனக்கு எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், அப்போ நீ வந்து ஒரு உபகாரமாய் அழியும் வளர்க்கு, ஒரு உபகாரம் வச்சு நீ எல்லாம் கொடுத்துட்டியா கொடுக்கலையான்னு கேட்டால் முடியுமா, உனக்கு கொடுத்த எனக்கும் தெரியும் வாங்கின உனக்கும் தெரியும், அழிவளர்க்காய் மனத்துள் புகுந்து, அப்போ இது அந்த உபகாரத்தை வெளியே கொண்டுட்டு போக முடியாது, என் மனத்துக்குள்ளே புகுந்து மயங்கவும் என் மதிக்கு உள் கலகம் வந்தது என்ன, நீ இது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ வாங்கிட்டேன்னு சொல்லி இடையில நான் ஒன்று புகுந்துருச்சு பார்த்தியா, அப்போ நான் உங்கள்கிட்ட வழக்கத்து இருப்பேன், நீ எடு என்ன ஏண்டுக்கிட்ட நான் ஒன்று கொடுத்துட்டேன்னு சொன்னது அணிஞ்சு போச்சேன், அந்த உபகாரங்கள்லாம் மாறி போச்சேன், அப்போ நீயே எனக்கு உள்ளே புகுந்து மனத்துள் புகுந்து அந்த உபகாரங்கள் புகாமல் நீ புகணும், உபகாரங்கள் புகுந்துச்சுன்னா என்னை சீரழிச்சிடும், அதனால் நீ புகுந்து என் மதிக்கு களங்கம் வராமல் நீ என்னை காப்பாற்ற வேண்டும், தனக்கொன்று உமையற நிறைந்த தனியே தன்னந்தனி முதலே, நீ தான் தன்னந்தனியாக நின்ற தனிப்பொருள், நீ தான் எனக்கு எல்லாமாகவும் இருந்து என்னுடைய மனதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. திருவள்ளுவர் குறித்து வைக்க மீதியை நாளைக்கு பார்ப்போம், நீங்கள் திருக்குறள் வேண்டாம் நிறையா முடிஞ்சிருச்சு.